அனுதின வாழ்க்கையில என் பரிசுத்த வாழ்க்கையில என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னோட பிரைவேட் லைஃப்ல என் பப்ளிக் லைஃப்ல நம்மளுடைய சபை வரக்கூடியவர்களே அவங்களுடைய
இந்த வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. வசனம் சரியில்லை தானே, மற்றதெல்லாம் வச்சோம்னா போதும் அப்படின்னு நினைக்கிறது. எதன் மேல் பசியாக இருக்கிறீர்கள், எதன் மேல் பசியாக இருக்கிறீர்கள், அடுத்ததாக எதன் மேல் பசியாக இருக்கோ. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பசி இருக்கு. இந்த பொசிஷன் அடையணும், இந்த கார் பிராண்டர் வாங்கணும், இந்த கம்பெனியில இந்த மேனேஜர் பொசிஷன்ல நான் இருக்கணும், இல்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நான் பரிசு ஆகணும், இப்படி பல ஆம்பிஷன்ஸ் இருக்கு. தப்பு கிடையாது, அது வேர்ல்ட் ஆம்பிஷன்ஸ். But primarily, the Bible says the Christian will have a particular hunger. Matthew 5:6 Yesu sonna oru vidhamana pasi ungalukku undaayirum. Adha enna pasi theriyuma? Neethi mel pasi thaanavargal vaakiyam anga ungalukku oru pasi varum. Vasanathin mel neethi mel oru pasi thaanavargal attangaada pasi velithaanavargal vasanathin mel அடுத்ததா உங்கள் போராட்டங்களை நீக்கி கொடுக்கிறார்.
உங்கள் போராட்டங்களை நீங்கள் போராடுகிறீர்களா? இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள், இந்த மகிமை ராஜா அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய புத்திரர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க போய் யுத்தம் பண்ண தேவையில்லை. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவோம். அதான் வாக்குத்தம். யாத்திராவும் 14:14 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவோம். ராஜ்யத்தின் புத்திரர்களே, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களே, நான் வாசிக்கலாமா சேனையின் கர்த்தருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களே, உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு நீங்க போராடி அழுது தீர்க்க வேண்டும், சண்டை போட்டு அழுது வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வம் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் தூங்கி கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்ல, நீங்க சும்மா இருப்பீங்க. You will watch and see that an invisible hand of God is doing the battle for you, because the battle belongs to God you serve. உங்களுக்காக ஒரு தெய்வம் யுத்தம் பண்ணணும்னா, நான் சொன்ன முதல் ரெண்டு பாயிண்ட்ல நீங்க இருக்கணும். The Lord shall fight for you. He wants to fight for you. He shall hold your peace. அடுத்ததாக கன்க்ளூஷனாக, இஸ் ஜீசஸ் யுவர் லார்ட்? அவர் உங்களுக்கு கர்த்தராக இருக்கிறாரா? திரும்பவும் நான் கேட்கிறேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுதான் உண்மையான தெய்வம். இதெல்லாம் ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். குட் குட் டு ஹியர் தட். ஐ அக்னாலஜ் தட். உங்க அக்னாலஜ்மெண்ட்டை பரவாயில்ல எதிர்பார்க்கறீங்க. உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எதிர்பார்க்கறது, உங்களுடைய சிக்னேச்சரை எதிர்பார்க்கல, உங்களுடைய சப்மிஷன் எதிர்பார்க்கிறது. இஸ் ஜீசஸ் யுவர் லார்ட்? உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல, உங்க பர்சனல் பிரைவேட் அண்ட் பப்ளிக் லைஃப்ல, இஸ் ஜீசஸ் யுவர் லார்ட்? யுவர் ஹங்கர் வில் இண்டிகேட் ஹூ யூ பிலாங் டு. இது ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் பிகாஸ் யூ கேரி அ கிறிஸ்டியன் நேம், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் திங்க் தட் யூ ஆர் கிறிஸ்டியன். Don't think you are a Christian. Just because you carry a very fancy Christian name doesn't mean that you are a Christian. Your hunger will indicate who you belong to. இந்த ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு தான் இந்த பசி எடுக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் அந்த பசி எடுத்துருக்கா திருவசனத்தின் மேல? That's a very, very important indication. You will not fight. உங்களுடைய வாழ்க்கையுடைய அழைத்தல் நீங்கள் மாற்றமில்லை. உங்கள் யுத்தம் இருக்கையும் உங்கள் தேவன் உங்களுக்காக இருந்தால் வந்துவா, நீங்கள் நின்று கொண்டு அந்த யுத்தத்தை கண்டுகளிப்பீர்கள்.